எல்லா பிள்ளைங்க நான் உங்கள் ஆக்டிஸ்ட் மாதிரி இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம முருகாம் தேட்டரில் இருக்கோம். வேறு லெவலில் அந்த படம் பெற்றிய சம திமுருனா பார்த்தீங்களேன், திமுருனா அப்படி கெத்தாக இருக்கும் படம் பார்க்கும்போதே. இந்த படத்தை வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு த்ரில்லிங்கு சொல்லுவாங்களா, அந்த சாஃப்ட்வேர் கணக்கு பிடிச்சி பென்ட்ரைவ் கணக்கு பிடிச்சி தேடுறாங்க ஒரு ஆர்ஆர் படம், இந்த மாதிரி படத்தில் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோல்வியை தான் அடைவீங்க. சும்மா ஜாலியாக 2.5 மணி நேரம் ஜாலியாக உட்காந்து படத்தை பார்க்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஹாப்பியாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பாருங்கள், நல்லா ரொம்ப எஃபெக்ட் பண்ணி நல்லா உழைச்சிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்குது, படம் நல்லபடியாக வந்திருக்குது, எந்தமே ஒரு குறை சொல்ல மாதிரி இல்லை, செமையாக இருக்குது. அதேமாரி முக்கியமான ஒரு நண்பர் இருக்கார், அவர் இந்த படத்தில் பற்றி அவரை பற்றி கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு. நம்ம சேனல் வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அவரை சந்திக்கப்போம். வணக்கம் சார். ஆ வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் பிலிப்ராஜ். இப்போ வந்து சமத்திமுரு படம் இருக்குது, அந்த படத்தை எப்படி டீட்டெயில்ஸ் எப்படி சார் இருக்குது, படம் எப்படி சார் இருக்குது? படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், தெலுங்கு படம் கன்னட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஒரு கமர்ஷியல் படம், ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு வச்சு எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாக ஃபைட்டு, ஒரு பயங்கரமான ஃபைட்டு படம், ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படம். எதுவும் டபுள் மீனிங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹீரோ வந்து அர்ஜுனுக்கு சொந்தக்காரங்க. ஆமாம், அர்ஜுனோட தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் வந்து ஃபுல்லாக டைலாக் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஃபைட்டு கிட்டு எல்லாமே அவருக்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் நல்லா அடிச்சிருக்காரு. காமெடி எப்படி சார் இருக்குது? காமெடி அவர் தான் பண்ணுறாரு காமெடி. அவரும் இன்னொன்று ஒரு பையனும் பண்ணுற மாதிரி காமெடி இருக்காங்க. அது வந்து தெலுங்கோட ஒரு காமெடினு நினைக்கிறேன். அவரும் இவரும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது காமெடி, நல்லா இருக்காங்க. தெலுங்கில் உள்ள ஜானர் வந்து ஃபிலிம் இருக்கும், அதை வந்து அப்படி பாடி லாங்குவேஜ் மாற்றி பண்ணுவாங்க. இது அப்படி பண்ணாமல் அதே ட்ராவலிங்லேயே போகிறோம். ஆமாம், தெலுங்கு கன்னடம் எப்படி இருக்கும், அதே பாடி லாங்குவேஜ் தான், அதே இந்த டைலாக் தான். அந்த இப்போ கேஜிஎஃப் பார்த்துருப்பீங்க, அதேமாதிரியே அந்த பில்டப்பு, அந்த டைலாக் பில்டப், என் தலைவன் வந்துட்டான்டா பாடுறா, என் தலை வந்துட்டான்டா, என் ஹீரோ வந்துட்டாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பில்டப் இருக்கும். பயங்கரமான பில்டப்பு. அதுக்கு நான் கரண்டி போட்டு பில்ட் அப்ன்றாங்க. சரி ஓகே சார். அது ஃபைட்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைட் நல்லா கொடியவர் பண்ணியிருக்காங்க. அனல் அரசு தான் பண்ணியிருக்காப்புல, நம்ம தமிழ் பண்ணுற ஃபேன் மாஸ்டர் தான், நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு, செம்மையாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா கரெக்டாக என்ன எப்படி எப்போ எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி ஃபைட் வைக்கணுமோ கரெக்டாக வச்சு அடித்து எடுத்து. என்ன படத்தில் மெயின் கருத்து படத்தில் சொல்கிறாங்க? இதில் கருத்து வந்து கருத்துன்னு எதுவும் இல்லை, அம்மா சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி. அதாவது வந்து ஒருத்தன் வந்து ரவுடியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், பாசம் கிடையாது, பாசம் எதுவுமே கிடையாது, காசு தான் முக்கியம். காதல் மலர்தா காலருது, காதலும் இருக்கு லவ்வும் இருக்கு. லவ் லவ் பண்ண ஹீரோயின் விரும்பல. ஹீரோயினி விரும்பல, அதே தான் ஹீரோயினி விரும்பல. அவனும் என்ன சொல்றா, நீ வந்து காசுக்கு தான் இது பண்ற, நீ உன்கிட்ட இருந்து லவ்வை நான் பார்க்க முடியாது, லவ்னு நீ கேட்கறிய, அது அன்பு, அன்பு தானே அது, அது உன்கிட்ட இருந்து வாங்க முடியாது, நீ காசுக்கு தான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் இதாகிடுறா. அதுமாரி போகுது. படத்தை வந்து எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், பக்கவான படம் நல்லா இருக்கு, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் என்ன, பசங்களோட வந்தால் ஃபைட்டு, ஃபைட் படம்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, ஃபைட்டு த்ரில்லிங்கு, ட்விஸ்ட்டு எதுவும் இல்லை, ஒரு கமர்ஷியல். ஆமாம், பழைய காலத்து எப்படி சொல்கிறதுன்னா, பழைய காலத்து படம் இருக்கும்ல, பழைய காலத்து சத்யராஜ் படம், சரத்குமார் படம், அதெல்லாம் வந்து எப்படி ஃபேமிலியோட அந்த சூர்யா வம்சம் அந்த மாதிரி. சாங்லாம் எப்படி சார் இருக்கு? சாங்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு, அந்த ஒரு சாங் பாட்டு ஹிட்டான பாட்டு இருக்கு, அது நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி மற்ற எல்லா சாங்ஸும் கொஞ்சம் இல்லை நல்லா இல்லை, அது உடம்புக்கு, அவர் உடம்பு, அவர் உடம்புக்கு அந்த டான்ஸ் செட் ஆகாது, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, எஃபெக்ட் போட்டிருக்காரு. முக்கியமாக நல்லா ஒரு படம் நல்லா வரும்னு நினச்சி நல்லா பண்ணியிருக்காப்புல. ஓகே, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க். இயக்குனரை பற்றி ரெண்டு வாசம் சொல்லுங்கள். படத்தை டேரக்டர் சொல்லணும்னா அதான் கன்னடம் டேரக்டர் தான் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து என்ன, இப்போ வந்து எல்லா லாங்குவேஜில் அவர் வந்து கன்னடம் தெலுங்குக்கு மட்டும் தான் டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காரு, இப்போ வந்து எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா லாங்குவேஜுக்கு கன்வே பண்ணுற மாதிரி படம் பண்ணணும், அது அதில் கொஞ்சம். ஏன்னா இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்லாயிருக்கும், சில பேர் பிடிக்கும், ஃபேமிலிக்கு ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப டைலாக்கு அந்த இது பில்டப்பு அதெலாம் ரொம்ப இதாக இருக்கிறதால சினிமா லவர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த படம். ஓகே, மற்றபடி அதாவது ஃபைட்டு இதெல்லாம் பார்க்குறோம், இந்த கன்னடம் படம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, தமிழில் உள்ளவங்க தெலுங்கு படம் அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த படம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். ஆ தேங்க்யூ சார். கட் பண்ணு.